சில கமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அது எங்களுக்கு சொன்னீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறது எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் வந்து முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம். ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அங்கே தான் கிளாஸும் செய்கிறோம். என்னோடய ஆரி கிளாஸஸ் அண்ட் டெய்லரிங் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாமே. அவங்களோட ஃபேஸை நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு சிரிச்சிட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்கன்னு. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டாலே எனக்கு சந்தோஷம் வந்துடும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். வரும்போதேலாம் நான் கிளாஸ் எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்ற பிளானோடலாம் நான் வரல. எல்லாமே எனக்காக, ஏதாவது எனக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எனக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சும்மா நார்மலாக நாங்கள் படித்து வச்சது தான். பட் வேலை, படித்த படிப்புக்கு வேலை தேடி போகணும்னு நினைக்கும் போது அதுக்குரிய கரெக்டான இடம் வந்து எனக்கு அமையல. வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் தையல் மிஷின் வாங்கி தைக்க ஆரம்பித்தேன். ஆரி ஒர்க் செஞ்சு கொடுத்தேன். அதோடு எனக்கு அவங்க கேட்டு கேட்டு என்கிட்ட படிக்க வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே நான் ஸ்ரீலங்காவில் உள்ள பிள்ளைங்களை நான் படிப்பிச்சு விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து நம்ம என்றைக்குமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து படித்தேன், பாவம் நீங்கள் இங்கே வந்து மாட்டிட்டீங்க, பாவம் நீங்கள், உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸு. இப்போ நான் பாவம் அப்படின்றத விட நான் இப்போ எப்படி யோசிக்கிறேன்னா, நான் வந்து பிளஸ்டுன்னு யோசிக்கிறேன். நான் வந்து ரொம்ப பிளஸ்டு, அதனால தான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவ்வளோ பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசமாக இருக்கிறாங்க. ஒரு எப்படியாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது 2 பேர் 3 பேர் டெய்லி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் வந்து நல்லா இருக்கேன், நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் தைச்சு கொடுக்குறேன், நான் வந்து டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் உங்களை பார்க்க வரணும், நான் வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரேன், இந்த மாதிரிலாம் கேட்கும்போது, இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு அண்ணாவோ நம்ம அக்காவோ இல்லை ஒரு அம்மாவோ நம்ம அப்பாவோ இந்த அவங்கெல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து பழகும் போது நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாரையுமே எனக்கு வந்து இறக்கப்பட்ட கமெண்ட்ஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எதுக்கு இங்கே இருக்கிற ஓடி போயிருந்தோ ஸோ கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம வந்து என்னோடய லைஃப்பை நான் வாழ்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அதே நேரம் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்னோடய இன்ஸ்டா ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள்.